வணக்கம். நான் முனைவர் கவிதை கணேசன் பேசுகிறேன். இந்த கொரோனா காலத்தில் நாம் எல்லாம் காலத்தின் கட்டாயமாக பல்வேறு இணையதள நிகழ்ச்சிகளை படச்சொல் வாயிலாக பேசுவதற்காக இணைகின்றோம். அப்படி பேசும்போது எந்த வகைகளை எல்லாம் கடைபிடித்தால் உங்களுடைய படச்சுருள் மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு உங்களுக்கு 20 ஆலோசனைகளை வழங்குகின்றேன். அவற்றை நீங்கள் கடைபிடித்தால் இந்த இணையதளத்தில் பேசக்கூடிய செயலிகளான சே நமஸ்தே, கூகுள், ஜூம் ஆப் போன்றவற்றில் மிக சிறப்பாக நீங்கள் ஜொலிக்கலாம். பயன்படுத்துங்கள், பயனடையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஆலோசனை வழங்குகிறேன். நன்றி. ஜூம் செயலி வழியாக நன்றாக பேசுவதற்கு சில யோசனைகள். உங்கள் படம் திரையில் நடுவில் இருக்க வேண்டும். உயர்த்தியோ கீழேயோ இருக்கக்கூடாது. கேமரா உங்கள் முக உயரத்தில் இருக்க வேண்டும். ஒரு கை உயர்த்தும் அளவு 2.5 அடி இடைவெளி விட்டு இருக்க வேண்டும். வெளிச்சம் உங்கள் முகத்தில் நன்றாக பட வேண்டும். பின்புறம் வெளிச்சம் தேவையில்லை. உங்கள் திறன்பேசி படுக்கை வாட்டத்தில் மட்டுமே வைக்க வேண்டும். உங்கள் பின்புறம் பொருட்கள் ஏதும் இருக்கக்கூடாது. திரை போடலாம் அல்லது உங்களுடைய கும்பனி படம் திரையாக போட வேண்டும். உங்கள் பின்புறம் யாரும் நடக்கக்கூடாது. கேமராவை இயக்குவதைப் போலவே வேலை முடிந்ததும் கேமராவை நிறுத்தி வேண்டும். மைக்கை நீங்கள் பேசாதபோது எப்பொழுதும் நிறுத்தி வைக்க வேண்டும். உங்கள் பெயரை பதிக்க வேண்டும். அப்போதுதான் யார் பேசுகிறீர்கள் என்று நிகழ்ச்சியாளர்களுக்கு தெரியும். நேராக உடம்பை ஆட்டாமல் பேசுங்கள். சுற்றுமுற்றும் திரும்பாதீர்கள். கேமரா முன் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. தேநீர் காப்பி குடிக்கலாம். அப்போது மட்டும் திரையை நிறுத்தி கொள்ளலாம். சத்தமாக பேசக்கூடாது. மிக சாதாரணமாக பேச வேண்டும். 5 நிமிடங்களுக்கு முன்பாகவே கூட்டத்திற்கு வந்துவிட வேண்டும். ஒழுங்கான ஆடை முழுவதுமாக உடுத்த வேண்டும். பனியன் அணிவது, இரவு உடை அணிவது, அரைகுறையாடி அணிக்கூடாது. வணக்கம் சொல்லி ஆரம்பித்து நன்றி சொல்லி முடிக்க வேண்டும். தேவையற்ற அநாகரிகமான வார்த்தைகளை பேசக்கூடாது. உங்களுக்கு எத்தனை நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டதோ அதோடு பேச்சை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் பக்கத்தில் வைத்து குறிப்பெடுக்க வைக்க வேண்டும். முக்கியமான நிகழ்வுகளை குறித்து கொள்ள வேண்டும். உங்கள் திறன்பேசியில் மின்சாரம் இருக்க வேண்டும். முதலிலேயே சார்ஜ் செய்ய வேண்டும். இணைய இணைப்பு உள்ளதா, மைக் வேலை செய்கிறதா, கேமரா வேலை செய்கிறதா, இதையெல்லாம் பார்த்துவிட்டு உட்கார வேண்டும். கேமராவை பார்த்து கொண்டிருங்கள். நேராக பார்க்க வேண்டும். வாயில் எதையும் மெல்லக்கூடாது. உட்காரும் முன் என்ன பேச வேண்டும், எதை தர வேண்டும் என்று ஒத்திகை பல முறை செய்யுங்கள். நன்றி.